வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் சௌந்தர்யா லக்ஷ்மி நாராயணன். அண்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். நீங்கள் நம்மளோட காணொலிகளை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. எந்த ஒரு நிறுவனமுமே வந்து ஒரு இன்ட்ரப்ஷனே இல்லாமல் ரேப்பிடாக வளர்ந்துட்டே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. எல்லா நிறுவனத்துக்கும் சவால்கள் வந்து கண்டிப்பாக வருங்க. ஏன்னா இந்த சவால்கள் தான் அந்த நிறுவனத்துக்கு வாய்ப்புகள் கொடுக்குது இன்னும் வளர்றதுக்கு. கரெக்டாக வாழ்க்கையுமே அப்படிதானேங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பொருளாதாரம் ரொம்ப நிலையற்ற நிலையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சந்தை சூழல்களும் வந்து மாற்றி மாற்றி, அதாவது மார்க்கெட் சைக்கிளும் வந்து மாறி மாறி வந்துட்டே இருக்குங்க. பட் இதெல்லாம் என்னதான் இருந்தாலும் சில இந்திய நிறுவனங்கள் வந்து நல்ல வளர்ச்சியை வந்து கடந்த பல வருடங்களை காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம அந்த மாதிரி நிறுவனங்கள் எந்தெந்த நிறுவனங்கள் வந்து ரேப்பிடாக வந்து மார்க்கெட் ஷேர் வந்து கெயின் பண்ணியிருக்காங்க அந்தந்த செக்டர்ஸில் அப்படிங்கிறது தான் இன்னைக்காவோட காணொலியில் நம்ம பார்க்க போகிறோங்க. இன்னைக்கோட காணொலியில் நம்ம 5 நிறுவனங்கள் பார்க்க போகிறோங்க. 5 டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ்லேருந்து பார்க்க போகிறோங்க. இதில் எந்தெந்த நிறுவனம் வந்து ஃபாஸ்ட்டாக வருவாய் வளர்ச்சி வந்து பெற்றிருக்கு அவங்கவுங்க இண்டஸ்ட்ரியில் கடந்த 5 வருடமாக அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு நிறுவனம் வந்து அதோட வருவாய் வந்து அதோட இண்டஸ்ட்ரி பிரியர் கூட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக கிடைச்சது அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து மார்க்கெட் ஷேர் கெயின் பண்ணுது அப்படிங்கிறது அர்த்தங்க. சரி, இன்னைக்கோட வீடியோக்குள்ளே நம்ம போகலாங்க. இன்றைக்கு நம்ம எந்தெந்த செக்டர் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து BFSI பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸ், அப்புறமா ஐடி செக்டரில் ஒரு நிறுவனம், FMCGயில் ஒரு நிறுவனம், ஆட்டோவில் ஒரு நிறுவனம், அப்புறமா ஃபார்மா செக்டரில் ஒரு நிறுவனம். இது எல்லாத்தையுமே தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இதில் எதெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நாங்கள் செலக்ட் பண்ணிக்க எல்லா நிறுவனமுமே வந்து அதோட மார்க்கெட் கேப் வந்து 5000 கோடிக்கும் அதிகமாக வந்து வச்சுருக்காங்கங்க. இந்த நிறுவனம் எல்லாமே வந்து 5 வருடம் அதோட சேல்ஸ் க்ரோத் வந்து நல்லாவே வந்து வளர்ந்துருக்குங்க. ஸோ நம்ம எப்போவும் போல் அசெண்டிங் ஆர்டர்லேருந்தே நம்ம பார்க்கலாங்க. ஸோ இந்த வீடியோவில் வர எல்லா நம்பருமே நம்ம எப்போ எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் க்ளோசிங் ப்ரைஸ் August 19, 2022 எடுத்ததுங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிற நிறுவனம் எந்த செக்டரை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டருங்க. இந்த நிறுவனத்தோட பெயர் வந்து கேப்லன் பாயிண்ட் லேபோரேட்டரிஸ் லிமிடெட். கேப்லன் பாயிண்ட் லேபோரேட்டரிஸ் லிமிடெட் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயாரிப்பு பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் சோர்சிங் பண்ணுறாங்க. எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா APIs, அதுக்கப்புறம் ஃபினிஷ்டு ஃபார்முலேஷன்ஸ், முடிந்து போன சில ஃபார்முலேஷன்ஸையும் உங்கள் சோர்சிங் வந்து பண்றாங்கங்க. அதே சமயத்துல இந்த நிறுவனம் வந்து R&D-யும் பண்றாங்க, கிளினிக்கல் ரிசர்ச்சுமே பண்றாங்க, சரிங்களா? இந்த நிறுவனம் ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காங்கங்க. தற்போதைக்கு அவங்களோட போர்ட்ஃபோலியோல 4000-க்கும் மேற்பட்ட ஃபார்மா ப்ராடக்ட்கள் இருக்கு, 650-க்கும் மேற்பட்ட ஃபார்முலேஷன்கள் இருக்கு, அது மட்டும் இல்லாம 26 சிகிச்சை செக்மெண்ட்லயும் இங்க வந்து வச்சிருக்காங்கங்க. இந்த நிறுவனத்தோட சேல்ஸ் எப்படி வளர்ந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 25.88% ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதமா கடந்த 5 வருடங்களாக வளர்ந்துருக்குங்க. கேப்லன் கேபெக்ஸோட ஜேர்னி வந்து எப்படி ஆச்சு, ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைய திறன்களை வந்து விரிவுபடுத்திருக்கும், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பின்தங்கிய ஒருங்கிணைப்பு வந்து பண்ணியிருக்காங்கங்க. இவங்க எல்லாத்தோட செயல்பாட்டிலையுமே, அவங்களோட பிஸ்னஸில் பண்ணுற எல்லா செயல்பாட்டுக்கும் இது வந்து நல்ல வளர்ச்சி வந்து கொடுத்துருக்குங்க. அவங்களோட ப்ராடக்ட்டுகளை நல்லா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கேபெக்ஸை யூஸ் பண்ணி. அதுக்கப்புறமா இந்த நிறுவனம் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த மார்க்கெட்டில் வந்து என்டர் ஆகலான்னு பார்க்குறாங்கன்னா, ரெகுலேட்டட் மார்க்கெட்டில்ங்க. அதில் எந்தெந்த கண்ட்ரீஸில் என்ட்ரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடா, ஆஸ்திரேலியா, சைனா, ரஷ்யா, இந்த கண்ட்ரீஸ்லலாம் என்ட்ரலாம் அப்படின்னு இருக்காங்கங்க. பட் நம்ம ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லாபங்கள் கொடுக்கும் ரேஷியோஸை பற்றி பேசிய ஆகணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, இதை ROE அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல், இதை ROCE அப்படின்னு சொல்லுவோங்க. அதுக்கப்புறமா இந்த நம்பர்கள் வந்து இந்த நிறுவனம் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணிக்க அப்படிங்கிறத பார்க்கணும். பட் இந்த நிறுவனத்துக்கு இந்த ROE-யும் ROCE-யும் கொஞ்சம் டிக்ளைனாக தாங்க இருக்குங்க. சில நிதி ஆண்டுகளுக்கு, லாஸ்ட் ஃபியூ நிதி ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிக்ளைண்டாக தாங்க இருக்குங்க. ROE என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அதாவது பங்குதாரர்கள் பங்குகள் அல்லது முதலீடாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கூட ஒப்பிடுகையில் வந்து நிறுவனம் எவ்வளவு லாபம் வந்து ஈட்டியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஒரு பர்டிகுலர் ரேஷியோங்க ROE. இந்த ROE வேல்யூ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் வந்து நம்மளோட இன்வெஸ்டட் கேபிட்டல் இருக்குல்ல, அதை வச்சு நல்லாவே லாபம் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அர்த்தங்க. அடுத்தது வந்து ROCE, இது
இது ஒரு ஃபினான்ஷியல் ரேஷியோங்க. இது என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனம் வந்து எப்படி அதோட கேபிட்டலை வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, அந்த கேபிட்டலை வச்சு எவ்வளோ ரிட்டர்ன் வந்து நல்லா எஃபிஷியண்ட்டாக ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஆர்ஓசிஇயை வந்து கேல்குலேட் பண்ணுறக்கு நம்ம வந்து இபிஐடி அது கூட வந்து டிவைட் பண்ணும். இபிஐடி வந்து எபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸுங்க. எது கூட டிவைட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் கேபிட்டல் எம்ப்ளாய்ட், எவ்வளோ கேபிட்டல் வந்து எம்ப்ளாய் பண்ணிக்கோமோ அது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆர்ஓசியோட வேல்யூ கிடச்சிருங்க. ஸோ இப்போ வந்து இந்த நிறுவனத்தோட சில ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் ரேஷியோ ஸ்க்ரீனில் காட்டியிருக்கோம். இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிற நிறுவனம் வந்து ஜைடஸ் வெல்னஸ் லிமிட்டெடுங்க. இந்த நிறுவனம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ச்சி அடைகிறாங்க. எந்த செக்டரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டர் இல்லைங்க. ஜைடஸ் வெல்னஸ் வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஒருங்கிணைந்த நுகர்வோர் வணிகம்ங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ செயின்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்கங்க. டெவலப்மெண்ட் பண்ணுறது, தயாரிப்பு செய்கிறது, மார்க்கெட்டிங் செய்கிறது, அது டிஸ்ட்ரிபியூஷன் செய்கிறது, இது எல்லாமே பண்ணுறாங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ப்ராடக்டில் இவங்க வந்து பண்ணுறாங்கங்க. இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வந்து நல்ல நல்ல கம்பெனிஸ் நல்ல நல்ல பிராண்ட்லாம் இருக்குது. என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா குளுக்கான் டி, சுகர் ஃப்ரீ, எவர் யூத்து, நியூட்ரலைட்டு, காம்ப்ளான், நைசில், ஹீன்ஸ், இது எல்லாமே இவங்களோட ப்ராடக்ட்கள்ங்க. இந்த நிறுவனம் வந்து 5 வருடம் சேல்ஸ் வளர்ச்சி, அதாவது சராசரி ஒட்டுமொத்த வளர்ச்சி வீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 36.08% வந்து கொடுத்துருக்காங்கங்க. இந்த நிறுவனத்தோட எக்ஸிஸ்டிங் பிராண்ட்ஸ் இருக்குல்ல, அது மட்டும் இல்லாமல் இவங்களோட போர்ட்ஃபோலியோவையும் நல்ல ரேப்பிடாக வந்து க்ரோ பண்ணுறாங்கங்க. ரீசெண்டாக அதோட எக்ஸிஸ்டிங் பிராண்டான குளுக்கான் டி வந்து அதோட 60% மார்க்கெட் ஷேர் மைல்ஸ்டோனை வந்து க்ராஸ் பண்ணியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி வந்து டைரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிறதுனால நல்லா ரேப்பிடாக கடந்த 3-4 வரைக்கும் நல்லா ரேப்பிடாக விரிவாக்கம் செஞ்சுருக்காங்க, நல்லா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விரிவாக்கம் இந்த நிறுவனத்தை வந்து இன்னும் நல்லா வளர்ச்சி கொண்டு வரும் அப்படின்னு நம்ம வந்து ஃப்யூச்சரில் எதிர்பார்க்கலாம். பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் மறுபடியும் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இந்த நிறுவனத்தோட சுகர் ஃப்ரீ பிராண்ட் இருக்குல்ல, அதோட வருவாய் வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருந்ததுங்க. கொஞ்சம் கடைசி 3 quarters பார்த்திங்கன்னா அதோட வருவாய் வளர்ச்சி கம்மியாகவே இருந்ததுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஹெல்த் அண்ட் ஹைஜீன் ப்ராடக்ட்ஸில் கொஞ்சம் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணதுனால, சரிங்களா. காம்ப்ளானும் வந்து ஒரு ரிலேட்டிவாக ஒரு சாஃப்ட் குவார்ட்டர் கொடுத்தது அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டகரியில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வளர்ச்சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில ப்ரைஸ் கட்ஸ் வந்து இந்த கேட்டகரியோட லீடை வந்து பண்ணியிருக்காங்கங்க. இதனால் ஜைடஸ் வெல்னஸ் வந்து 0.7% அதோட மார்க்கெட் ஷேர் ஒரே வருடத்தில் வந்து அவங்க லூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டாக இருந்துச்சுன்னா 5.5%ங்க FY 2021ல, 4.8% இருந்துச்சுங்க நிதியாண்டு 2022ல. இந்த நிறுவனம் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க இந்த ரெக்கவரியையும் தாண்டி நான் நல்லா வளரணும் இந்த 2 segments அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து ஒரு மானிட்டரிங் பாயிண்ட்டை நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இந்த செக்டர்லேயும் இந்த செக்மெண்ட்லேயும் வளர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த நிறுவனத்தோட ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் ரேஷியோஸ் இதோ. மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிற நிறுவனத்தோட பேர் வந்து டான்லா பிளாட்ஃபார்ம்ஸ் லிமிட்டெடுங்க. இவங்க ஐடி செக்டரில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டுருக்கிற ஒரு நிறுவனம். டான்லா பிளாட்ஃபார்ம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடிக்கையாளர்களான நம்ம வணிகங்கள் இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேரையும் இணைக்கும் கிளவுட் கம்ப்யூட்டேஷன்ஸ் வந்து வழங்குறதா இவங்க வந்து இருக்காங்கங்க. இந்த நிறுவனம் வந்து 70% மார்க்கெட் ஷேர் இந்தியாவில் ஆட்டோமேட்டட் எஸ்எம்எஸ் டிராஃபிக் இருக்குல்ல அந்த பிளாட்ஃபார்மில் வச்சுருக்காங்க. இவங்களோட பிளாட்ஃபார்முடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ பிளாக், ஓகேங்களா. டான்லா பிளாட்ஃபார்மோட 5 வருடம் சேல்ஸ் வளர்ச்சி ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதமாக 40.80% வந்து வளர்ந்துருக்காங்கங்க. இந்த நிறுவனத்தோட ஒரு பெரிய பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட டெக் பிளாட்ஃபார்மோட ஸ்ட்ரக்சருங்க. இவங்க இந்த டெக் பிளாட்ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் நல்லா பில் பண்ணிக்கிறதுனால நல்லா ஸ்கேல் பண்ணலாம் அவங்களோட வருவாயை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குறதுக்காக. அதாவது ஒரு நிறுவனம் மறுபடியும் டெக்கில் இன்வெஸ்ட் பண்ணாமல் அவங்க வெறும் சேல்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா. அது ஒரு நல்ல விஷயங்க இந்த நிறுவனத்துக்கு, வருவாயும் நல்லா ஈட்டுறதுக்கு ரொம்ப பயனகரமாக இருக்குங்க. இதனால் இந்த நிறுவனம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், அவங்களோட மார்ஜின்லேயும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்களோட 3 வருட சேல்ஸ் சிஏஜிஆர், அதாவது சேல்ஸில் இருக்கிற ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதம் வந்து 47%ங்க. பட் அவங்களோட 3 வருட பேட் சிஏஜிஆர் வந்து 182% இருக்குது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் மார்ஜினும் நல்லாவே வளருது இந்த நிறுவனத்துக்கு. இந்த நிறுவனத்துக்கு ஒரு பெரிய வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் வந்து எப்போவுமே அவங்களோட எஸ்எம்எஸ் பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் பண்ணி அவங்களோட வருவாய் எல்லாமே இருக்குங்க. கடந்த 3 வருடங்களாக 96%-97% வருவாய் இந்த நிறுவனத்துக்கு வந்து அதோட மெசேஜிங் பிளாட்ஃபார்ம்லேருந்து தாங்க வந்திருக்கு. ஸோ மெசேஜிங் பிளாட்ஃபார்ம் பண்ணுற அந்த எஸ்எம்எஸ் செக்மெண்ட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, இல்லை அந்த மார்க்கெட்டில் ஏதாவது டிஸ்ரப்ஷன் வந்துச்சு அப்படின்னா, டிஸ்ரப்ஷன்னா என்னென்னா வேறு ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்மை யாரும் யூஸ் பண்ண
மாட்டாங்க. அதனால இந்த நிறுவனத்துக்கு வந்து சில நெகட்டிவ் இம்பாக்ட் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நாங்க ஸ்கிரீன்ல காட்டுற மாதிரி இந்த நிறுவனத்தோட ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் ரேஷியோஸ் இதோ. நான்காவதா நம்ம பார்க்க போற நிறுவனம் வந்து ஆட்டோ செக்டர் பேஸ் நிறுவனம்ங்க. அந்த நிறுவனத்தோட பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒலெக்ட்ரா கிரீன் டெக் லிமிடெட். ஒலெக்ட்ரா கிரீன் டெக் வந்து என்னெல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்போசைட் பாலிமர் இன்சுலேட்டர், அதுக்கப்புறமா எலக்ட்ரிக்கல் பஸ்ஸஸ்ங்க. பஸ் எல்லாம் எலக்ட்ரிக்ல ஓடுதுல, அந்த பஸ் எல்லாம் இங்க தயாரிக்கிறாங்க. இந்த நிறுவனத்தோட சேல்ஸ் வந்து 41.42% சிஏஜிஆரா கடந்த 5 வருடங்களா வளர்ந்துருக்குங்க. இந்த நிறுவனத்தோட ஒரு பெரிய பலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அவங்களோட டெக்னிக்கல் சப்போர்ட்டை பிஒய்டி சைனா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாங்குறாங்க. பிஒய்டி அப்படிங்கிற கம்பெனி தான் 100% எலக்ட்ரிக் பஸ்ஸஸோட பெரிய ஃப்ளீட் வச்சிருக்காங்க இந்த உலகத்திலேயே. அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனம் வந்து இந்த பர்டிகுலர் ஏரியால ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர். எதுலன்னு பாத்தீங்கன்னா இந்த காம்போசைட் பாலிமர் மேனுஃபேக்சரிங். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆர்டர் புக் இருக்குங்க இந்த செக்மெண்ட்ல. யாரெல்லாம் அவங்க கிளைண்ட்னு பாத்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன், எல்என்டி, கால்பட்டாரு பவர் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட், இவங்கெல்லாம் சூப்பர் கிளைண்ட்ஸுங்க இவங்களுக்கு. பட் ஒரு விஷயம் முதலீட்டாளர்களான நம்ம மைண்ட்ல எது வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிறுவனத்தோட ஹை ஒர்க்கிங் கேபிட்டல் இன்டென்சிவ் ஆபரேஷன்ஸ். அதாவது இவங்களோட ஆபரேஷன்ஸ் வந்து பண்றதுக்காக இவங்க நிறைய பணம் வந்து செலவழிக்கணும். ஓகேவா? ஸோ இதோட பிரைமரி ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஹை டெப்டர் டேஸ் டேஸ்னால் நம்ம வந்து பேமெண்ட் யாராக்கிட்டேருந்து வாங்குகிறோம் இல்லை கஸ்டமர் கிட்டேருந்து, அது ரொம்ப டிலே ஆச்சுன்னா எவ்வளோ நாள் டிலே ஆகுதோ அவ்வளோ நாட்கள் வந்து ஹை டெப்டர் டேஸ் வந்து அதிகமாக யூஸ்வலாக இருக்கக்கூடாது, பட் இவங்களுக்கு வந்து இருக்குதுங்க. நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் NWC இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ். இது எல்லாமே நமக்கு தெரியும்ல. இந்த இண்டிகேட்டர் வந்து ஒரு நிறுவனம் வந்து சால்வென்சி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து அதோட ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாமே மீட் பண்ண முடியுமா, அதுக்கிட்ட சஃபிஷியண்ட்டாக ஃபண்ட் இருக்கா அப்படிங்கிறத சொல்கிற ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்துக்கு காம்படிஷன் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, எஸ்பெஷலி இந்த எலக்ட்ரிக் பஸ் செக்மெண்ட்லங்க. அதனால இவங்களோட லாபம் வந்து கொஞ்சம் இம்பாக்ட் ஆகிறக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஃபியூச்சரில். இந்த நிறுவனத்தோட சில கீ ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் ரேஷியோஸ் இதோ. கடைசியாக நம்ம பார்க்க போகிற நிறுவனம் வந்து பிஎஃப்எஸ்ஐ செக்டரில் அதிகமாக வளர்ந்த ஒரு நிறுவனங்க. இந்த நிறுவனம் பேர் ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸ் இந்தியா லிமிடெட். ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸ் இந்தியா வந்து ஒரு ஹோம் லோன் கம்பெனிங்க, வீட்டுக்கு தேவையான கடன் கொடுக்கும் ஒரு நிறுவனமாக இருக்குங்க. ஆப்டஸ் வந்து ப்ரைமரியாக எதுலலாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான ஃபினான்ஸ் இருக்குல்ல, செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனுக்கு தேவையான ஃபினான்ஸு, லோ அதுக்கப்புறம் மிடில் இன்கம் ஃபேமிலிஸ்க்கு தேவையான ஃபினான்ஸ், ஸ்பெஷலாக எந்தெந்த ஏரியாவில் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செமி அர்பன் அதுக்கப்புறம் ரூரல் ஏரியாவில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த நிறுவனம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வீடு வாங்குறாங்களே அவங்கள தான் டார்கெட் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த நிறுவனத்தோட சேல்ஸ் வந்து எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45.19% வந்து வளர்ந்துருக்குங்க. இந்த நிறுவனத்தோட பெரிய பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்டே இன்ஹவுஸ் டீம் இருக்காங்கங்க, அதாவது நிறுவனத்துக்குள்ளேயே ஒரு பெரிய டீம் இருக்காங்க. எதுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு சோர்ஸ் பண்ணுறதுக்கு, ரெக்கவரி பண்ணுறதுக்கு, கலெக்ஷன் பண்ணுறதுக்கு, அப்புறமா ஏதாவது டெக்னிக்கல் லீகல் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இவங்க பிஸ்னஸ்க்குள்ளேயே ஆளுங்க வந்து இருக்காங்கங்க. இந்த நிறுவனம் வந்து ஒரு மாடல் ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹப் அண்ட் ஸ்போக் மாடல். அப்படின்னா ஒரு ஒரு ஹப்புக்குமே வந்து என்னென்ன எக்ஸ்பர்ட்டஸ் வேணுமோ அந்த ஆளுங்க எல்லாமே இருப்பாங்கங்க. டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டஸ், லீகல் டீம் ஒரு ஒரு ஹப்புக்குமே இருப்பாங்க. ஆப்டர்ஸ் வந்து ஒரு சென்ட்ரலைஸ் கிரெடிட் அப்ரைசல் மானிட்டரிங் வந்து பண்ணுறாங்கங்க. இந்த சிஸ்டம் ரொம்ப நல்ல சிஸ்டம்ங்க. இந்த நிறுவனத்தோட கஸ்டமர் அக்விசிஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரோபஸ்ட்டுங்க. அதனால இந்த நிறுவனத்தோட அசெட் குவாலிட்டியும் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க நம்ம பார்க்கலாம். ஆனால் எக்ஸ்போஷர் இருக்குல்ல இந்த அண்டர் பேங்க் செக்மெண்ட் ஆஃப் பாரோவர்ஸில், அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குங்க இந்த நிறுவனத்துக்கு. இவங்க யாருக்கெல்லாம் கேட்டர் பண்ணுறாங்கன்னு நான் சொன்னேன்ல, இந்த செல்ஃப் எம்ப்ளாய்ட் கஸ்டமர்ஸு, அதுக்கப்புறம் லோ அண்ட் மிடில் இன்கம் குரூப், இவங்களுக்கெல்லாம் கேட்டர் பண்ணுறாங்கங்க. பட் இவங்க கேட்டர் பண்ணுற மாதிரி மீதி வங்கிகளோ NBFCகளோ யூஸ்வலாக இந்த செக்மெண்ட்டுக்கு வந்து யூஸ்வலாக கேட்டர் பண்ணுறது கிடையாது. அண்ட் இந்த செக்மெண்ட் வந்து யூஸ்வலாக ஒரு பொருளாதார ஸ்லோடவுன் இருந்துச்சு, ஒரு எக்கனாமிக் ஸ்லோடவுன் இருந்துச்சுன்னா இந்த செக்மெண்ட் பர்டிகுலராக இவங்க யாருக்கெல்லாம் கேட்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் ஒரு ஸ்லோடவுன் வந்து வரும், கண்டிப்பாக அவங்களும் அஃபெக்ட் பண்ணப்படுவார்கள். அதனால ஒரு அசட் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதோட ஆப்ரேஷன்ஸை நல்லா ஸ்கேல் பண்ணுறது, இது ஒரு பெரிய சவாலாகவே இருக்குங்க இந்த நிறுவனத்துக்கு. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த நிறுவனத்தோட ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் ரேஷியோஸ் இதோ. ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா நிறுவனமுமே வந்து அதோட செக்டரில் நிறைய மார்க்கெட் ஷேர் கெயின் பண்ணி நல்லாவே
வளர்ந்துட்டுருக்குங்க. நாங்கள் இன்னொரு தடவை ரிமைண்ட் பண்ணிக்கிறோம், நாங்கள் போடுற காணொலிகள் எல்லாமே உங்களோட எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக. நாங்கள் இதை வாங்குங்க, இதை விற்றுருங்க அந்த மாதிரி பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் யூஸ்வலாக கொடுக்கறது கிடையாது. உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றின லேட்டஸ்ட் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான காணொலிகளை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் க்ரோ தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.